விமலா தன்னோட பேராசையால என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சான்னு போன எபிசோட்கள்ல நாம பார்த்தோம். விமலா தான் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தா. அப்ப பக்கத்து வீட்டு வனஜா அங்க வந்து, ஐயோ விமலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்க. பஞ்சாயத்து தலைவருடைய பொண்ணோட பிறந்தநாள் விழாவுக்கு போக வேண்டாமா? சரி சரி, நான் வரேன் வரேன். டிவில ஏதோ புது படம் போட்டிருந்தாங்களா, அதை நான் அப்படியே பாத்துட்டே இருந்தேன். சரி சரி, வாங்க போலாம். அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க. இவரு ரொம்ப கிராண்டா இந்த பார்ட்டிய வச்சிருக்காரு போல, நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, இந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவராச்சே, இப்படிதானே பண்ணியாகணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பஞ்சாயத்து தலைவர் மைக் எடுத்துட்டு வந்து சொன்னாரு, என் இளைய மகளோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், அதை நீங்க கேட்டு ரசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை விட பெரிய செலிப்ரேஷன் என் பெரிய பொண்ணுக்கு நடக்கும்னு சொல்லிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் வர சண்டே தான் வச்சிருக்கேன், அதுக்கும் நீங்க எல்லாரும் இதே போல வரணும்னு கேட்டுக்கிறேன். அப்படி அவர் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு லேடி ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பாட்டை கேட்டதும் எல்லாரும் கை தட்டி விசில் அடிச்சு பாராட்டினாங்க. அப்ப வனஜா விமலா கிட்ட சொன்னா, விமலா, அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா பாடினால? ஆமாமா, என்னமோ பாடினா. அதை விடு, நீ வா, நாம சாப்பிட போலாம். லேட்டா போனா அங்க சாப்பாடு காலி ஆயிடும். அந்த மாதிரி யோசிச்சு விமலா வனஜாவை கூட்டிக்கிட்டு சாப்பிடுற இடத்துக்கு போனா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. அந்த ஸ்டேஜில் பாட்டு பாடினவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா. காலையில எந்திரிச்சதுமே அவ தன் தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா செடிகள்லயும் காய்கறி எல்லாம் நல்லா விளைஞ்சிருந்தது. அடேங்கப்பா, தோட்டம் முழுக்க நல்ல காய்கறியால நிறைஞ்சிருக்கே, இதை இப்படியே விட்டு வச்சோம்னா எல்லாமே நாசமாயிடும். இதெல்லாம் உடனே பறிச்சு நமக்காக கொஞ்சம் வச்சுக்கிட்டு மத்தத கொண்டு போய் மாமியார் கிட்ட கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி யோசிச்சு தேவையான காய்கறி எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தா. அத்தை, இது எல்லாமே நம்ம தோட்டத்துல விளைஞ்சது, இது உங்களுக்காக கொண்டு வந்தேன். அந்த மாதிரி சொல்லிட்டு காய்கறி எல்லாத்தையும் மாமியார் கிட்ட காட்டினா. அடடா, இவ்வளவு காய்கறியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நாங்களே தனியா இங்க தங்கியிருக்கோம். எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே ரொம்ப தாராளம். விமலா மாமியார் சொன்ன மாதிரியே காய்கறி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனா இந்த மத்த காய்கறியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதை இப்படியே வச்சிருந்தோம்னா எல்லாமே பாழாயிடும். ஆமாமா, எல்லாமே வீணா போயிடும். நீ எதுக்காக எல்லா காய்கறியும் ஒரே நேரத்துல பறிச்சேன்னு தான் தெரியல. எல்லா காய்கறியும் விளைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் பறிச்சேன் அத்தை. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரு வண்டியில வச்சு எடுத்துட்டு போ, இந்த காய்கறி எல்லாம் வித்துரு. இது கூட நல்ல யோசனையா இருக்கே. சரிங்க அத்தை, அப்படின்னா நான் இப்பவே போய் இது எல்லாத்தையுமே வித்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி யோசிச்சு விமலா அங்க இருந்து கிளம்புனா. ஒரு பழைய வண்டி மேல எல்லா காய்கறியும் எடுத்து வச்சு அவ தெரு தெருவா போய்கிட்டே இருந்தா. காய்கறி இருக்கு, காய்கறி வாங்கிக்கோங்க. காய்கறி இருக்கு, காய்கறி வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய், தக்காளி, முருங்கக்காய், எல்லா காய்கறியும் நல்லா இருக்கு, வாங்கிக்கோங்க. அப்படி கத்திக்கிட்டே போயிட்டு இருந்தா. ஆனா விமலா கத்துறத வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த ஆளுங்க கேட்ட மாதிரி தெரியல. யாரும் வெளியில வந்து காய்கறிகளை வாங்கல. ரொம்ப நேரத்துக்கு விமலா சுத்தனா. அப்புறம் விமலா ரொம்ப டயர்டாயிட்டா. திரும்பவும் மாமியார் வீட்டுக்கே போனா. இப்ப என்னாச்சு, எல்லா காய்கறியும் வித்துட்டியா? அதெல்லாம் எதுவுமே நடக்கல அத்தை. நான் தொண்டை கிழிய கத்துனதுதான் மிச்சம். ஒருத்தர் கூட வெளியில வந்து காய்கறியே வாங்கல. நான் என்ன பண்ணுவேன் அத்தை? எல்லா காய்கறியும் மொத்தமா அப்படியே இருக்கு. உனக்கு இது வரைக்கும் காய்கறி வித்து பழக்கம் இல்லல, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. அதெல்லாம் சரிதான் அத்த. பாவம் அந்த காய்கறி விக்ரம் இருக்கான் பாருங்க. இது வரைக்கும் எவ்வளவு சத்தமா கத்தி கத்தி வித்திருப்பான். அப்படி கத்துனா அவனோட தொண்டை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இல்லையா அத்த? அப்படியா, சரி நீ இங்கே நில்லு, நான் உனக்கு ஒரு மைக்க கொண்டு வரேன். அது எடுத்துட்டு போய் காய்கறி எல்லாம் வித்துட்டு வா. இதுக்கு மேல கத்துறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல அத்த. இல்லம்மா, நீ இனிமே கத்த வேண்டிய அவசியமே இருக்காது. நீ மெதுவா சொன்னாலே போதும். ஜனங்களுக்கு நீ கத்துறது தெள்ள தெளிவாவே கேக்கும். ஏன்னா அது ஒரு மேஜிக்கல் மைக் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. மேஜிக்ங்கிற வார்த்தையை கேட்டதுமே விமலாவோட கண்கள் பெருசாயிடுச்சு. அப்படியா, அதை சீக்கிரமா கொண்டு வாங்க அத்த, நான் பார்க்கணும் அப்படின்னு அவ சொன்னான். மாமியார் தன்னோட ரூமுக்குள்ள போய் அந்த மேஜிக்கல் மைக்க எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்த்ததும், இதோட தனித்துவம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அத்த? இங்க பாருமா, இதுல ரெண்டு பட்டன் இருக்கு, தெரியுதா? இந்த மஞ்சள் கலர் பட்டன் இருக்குல்ல, இது நீ அழுத்தினா இந்த மைக்ல எவ்வளவு மோசமான பாட்டை பாடினாலும் சரி, ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு அது இனிமையா கேக்கும். இந்த சிகப்பு பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீ ஏதாவது பேசுனு வையேன். அப்புறம் லவுட் ஸ்பீக்கருக்கெல்லாம் எந்த அவசியமும் இருக்காது. என்னத்த சொல்றீங்க, இது ரொம்ப பிரமாதமான விஷயமா இருக்கே. இத கொடுங்க, நான் இப்பவே போய் எல்லா காய்கறிகளையும் வித்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த மைக் எடுத்துட்டு போய் எல்லா காய்கறிகளையும் வித்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா.
ஒரு வழியா எல்லா காய்கறியும் வித்துட்டேன். இந்த மைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு திடீர்னு பஞ்சாயத்து தலைவர் பொண்ணோட பிறந்த நாள் பார்ட்டிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. அட ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து தலைவரோட மூத்த பொண்ணோட பிறந்த நாள் விழா. சின்ன பொண்ணோட பிறந்த நாள் விழாவுக்கு தான் நிறைய பேர் வந்து பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு நிறைய பேர் கை தட்டி அவங்கள பாராட்டினாங்க. அதே மாதிரி இந்த முறை இந்த மேஜிக்கல் மைக்கை யூஸ் பண்ணி நானும் பாட போறேன். அப்போ அங்க வர எல்லாருமே என்னையும் பாராட்டுவாங்க. நாளைக்கே போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், உங்க பொண்ணு விழால நான் பாட போறேன்னு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலையில தலைவரோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசி அனுமதி வாங்கிட்டா. அதுக்கப்புறம் பிறந்த நாள் வந்துருச்சு. விமலா ஸ்டேஜ்ல ஏறி நின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சா. அங்க வந்த அத்தனை பேருமே விசில் அடிச்சு கை தட்டினாங்க. அதை பார்த்ததும், அடடா, நான் தேவையில்லாம பக்கத்து ஊர்ல இருந்து பாடுறவங்களுக்கு ஆள வர வச்சேன். நம்ம ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களையே பாட வச்சிருப்பேன் நானு. அப்படி மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் விமலா அற்புதமா பாட்டு பாடினான். இதுக்கு நடுவுல விமலாவோட அண்ணி கமலா அங்க வந்தாங்க. கமலாவை பார்த்ததும் விமலா பாட்டு பாடுறத நிப்பாட்டிட்டா. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க முன்னாடி நிறைய மரியாதை கிடைச்சிருக்கு, ஏன்னா நான் நல்லா பாடிட்டேன். இவங்க எல்லாருமே உண்மையிலேயே என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க, ஏன்னா நான் அவ்வளவு நல்லா பாடியிருக்கேன். ஒருவேளை இதே கிராமத்து ஜனங்க முன்னாடி இந்த கமலாவை நான் அவமானப்பட வச்சிட்டேன்னா அது பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அவளை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லலாம், அப்புறம் இந்த மைக்க அவ கையில கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னோட அண்ணி அதான் கமலாக்கா, அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி அவ அனௌன்ஸ் பண்ணான். ஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. அங்க ஒரு ஓரத்துல உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விமலாவோட மாமியார், இந்த விமலா இருக்காளே, மத்த கிராமத்து ஜனங்க முன்னாடி கமலாவோட மானத்தை வாங்கதான் திட்டம் போடுறா, அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஸ்வீட்டி அப்படிங்கிற பொண்ணை கூப்பிட்டு காதுல ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாங்க. ஆனா கமலா ஸ்டேஜ்ல ஏறி நின்னுக்கிட்டு ரொம்ப பிரமாதமா பாட்டு பாடினா. அதை பார்த்து விமலா அப்படியே ஷாக் ஆயிட்டா. இப்ப நான் உங்களுக்காக இன்னொரு பாட்டு பாட போறேன் அப்படி அவ சொல்லிட்டு இருக்கும் போதே மாமியார் விமலாவை கூப்பிட்டாங்க. விமலா மைக் அங்க வச்சுட்டு தன்னோட மாமியார் நிக்கிற இடத்துக்கு போனா. விமலா மாமியார் கூட பேசிட்டு இருக்கும் போது ஸ்வீட்டி போய் அந்த மேஜிக் மைக்கு பதிலா வேற ஒரு சாதாரண மைக்க வச்சுட்டு வந்துட்டா. விமலா மறுபடியும் ஸ்டேஜ்ல ஏறி நின்னு அந்த மைக்க கையில வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவ பாடின பாட்டை கேட்டதும் அங்க இருந்த அத்தனை ஜனங்களுமே ஓடி போயிட்டாங்க. அவ குரல் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. போதும் போதும், ரொம்ப மோசமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து அத்தனை பேருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. விமலாவோட மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு.